நேற்று முன்தினம் திருப்பூரில் யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்ததில் கணவர் பிரசவம் பார்த்ததில் மனைவி உயிரிழந்தார். இதனையடுத்து கணவரை இன்று போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை திருப்பூர் செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். தற்பொழுது பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக அமருத், அதாவது திருப்பூர் காங்கேயம் சாலையில் புதுப்பாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய கார்த்திகேயன் என்பவர் ஒரு பெரிய பனியன் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கிருத்திகா பிசிஏ படிப்பு முடித்து மேலும் ஆசிரியர் பணிக்கான படிப்பையும் முடித்து தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு ஹிமானி என்ற ஒரு 5 வயது குழந்தையும் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக 2வதாக கருத்தரித்துள்ளார். இந்த நிலையில் கார்த்திகேயனின் நண்பரான பிரவீன் மற்றும் அவரது மனைவி லாவண்யா ஆகியோர்களின் பழக்கமானது கிருத்திகாவிற்கு கிடைத்துள்ளது. கிருத்திகாவுடன் இவர்கள் பேசும்பொழுது தங்களுக்கான குழந்தை இயற்கை முறையில் பிரசவித்ததாகவும் வீட்டிலேயே பிரசவித்த தனது குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்து வந்துள்ளனர். ஏற்கனவே இயற்கை மருத்துவத்தின் மீது கொண்ட ஒரு அலாதியான பிரியத்தின் காரணமாக இயற்கை மருத்துவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருந்த கார்த்திகேயன் கிருத்திகா தம்பதியினருக்கு இவர்களுடைய இந்த வாதமானது மிகவும் பிடித்து போய் தங்களுக்கும் இதே போன்ற குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைத்துள்ளனர். மேலும் ஆங்கில மருத்துவம் அதிக பொருளாதார செலவை கொண்டதாக இருப்பதாகவும் எண்ணிய இவர்கள் இயற்கை முறையிலேயே பிரசவம் பார்க்க வேண்டும், அதுதான் நமது ஆரோக்கியத்திற்கான வழி என்று ஒரு அரைகுறையான அறிவுடன், அதாவது யூடியூப் போன்ற வீடியோ சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பகிரப்பட்ட தகவல்களை பார்த்து இந்த ஒரு முடிவிற்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக இவரது முதல் மாதம் முதலே எந்த விதமான மருத்துவமனைக்கும் செல்லாமல் இருந்துள்ளனர். எந்த விதமான பரிசோதனைகளையும் இவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தில், அதாவது அடுத்த மாதம் 2ஆம் தேதி இவர்களுக்கான பிரசவ நேரம் என்று இவர்களாகவே முடிவெடுத்துள்ளனர். இதன் காரணமாக வேறு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொள்ளாமலும் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி கிருத்திகாவிற்கு வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனது கணவரையும் பின்னர் லாவண்யா என்ற அந்த நண்பரையும் அழைத்துள்ளார். இதனையடுத்து கணவர் கார்த்திகேயன், அவரது நண்பர் பிரவீன், அவருடைய மனைவி லாவண்யா மற்றும் கார்த்திகேயனுடைய அம்மா ஆகிய 4வரும் சேர்ந்து இவருக்கு பிரசவம் பார்த்துள்ளனர். அப்பொழுது ஏற்பட்ட ஒரு விபரீதத்தின் காரணமாக குழந்தை நல்லபடியாக பிறந்தும் நஞ்சுக்கொடி வெளியில் வராமல் அதிக அளவில் ஏற்பட்ட உதிரப்போக்கின் காரணமாக கிருத்திகா உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நல்லூர் காவல்துறையினர் தொடர்ந்து அவரது தந்தையிடமும் விசாரித்தார். விசாரணையின் போது அவரது தந்தை தனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றே தெரிவித்திருந்தார். இது குறித்து நாம் செய்திகளில் பலமுறை செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இது சுகாதாரத்துறையின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து சுகாதாரத்துறை இவர்கள் மீது வழக்கு பதிந்தது. அதாவது எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் இவர் மருத்துவம் பார்த்தது எப்படி, இவர் மருத்துவம் பார்ப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர் என்று ஒரு குற்றச்சாட்டையும், அதுபோக பிரவீன் மற்றும் லாவண்யா இருவர் மீதும் அவர்களுக்கு உதவி செய்ததாகவும் ஒரு வழக்கினை சுகாதாரத்துறையினர் அளித்திருந்தனர். இந்த வழக்கையும் பதிவு செய்த திருப்பூர் நல்லூர் ஊரக காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை அதாவது கிருத்திகாவின் கணவர் கார்த்திகேயனை கைது செய்த போலீசார் மேலும் அவருடன் இருந்த பிரவீன், அவருடைய மனைவி லாவண்யா ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 304A என்ற பிரிவின் கீழ், அதாவது அஜாக்கிரதையாக செயல்படுதல் உயிரிழப்பு ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமிர்த், கண்டிப்பாக பாலாஜி. திருப்பூரில் மனைவிக்கு கிருத்திகாவிற்கு யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்ததில் மனைவி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து இன்று காவல்துறையினர் கணவர் கார்த்திகேயனை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.